பிக்பாஸோட டே 64ல அனிதா சனமோட திங்ஸை ஸ்டோர் ரூம்ல பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவானி அழுதுகிட்டு இருக்கப்போ பாலா வந்து பேசுறாரு, நீ லாஸ்ட் 3ல வந்துட்ட அப்படின்னு கவலைப்படாத, இதுதான் உன் கேம், அடுத்த வாரம் போனாலும் ஜாலியா போயிட்டு இருப்போம். மக்களுக்கு நம்மள பிடிக்குதோ இல்லையோ இந்த கேமுக்கு நம்மள தேவையா இல்லையா அப்படின்னு தான் பாப்பாங்கன்னு ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் கொடுக்கறாரு. அடுத்த நாள் காலையில மெர்சல் அரசன் வாரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடலுக்கு டான்ஸ் ஆடி கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் டேவை சூப்பரா ஆரம்பிக்கிறாங்க. ஆரி லவ் பெட் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு கார்டன் ஏரியால பாலா மற்றும் அனிதாட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப பாலா, இதைத்தானே நான் 2 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீட்டுல ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அனிதா ஜித்தன் ரமேஷோட கேப்டன்சிய குவெஸ்டின் கேக்குறாங்க. வந்ததுல இருந்து பிளேட் கழுவுறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் அர்ச்சனா நிஷா பண்ணி கொடுக்கறாங்க. அவர் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியவே வரமாட்டாரு. இவர் கேப்டன் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு குவெஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ரம்யா அஜித் வழக்கம் போல பாலா மற்றும் சிவானிய கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ரம்யா, இவர் தான் மிஸ்டர் இந்தியாவாண்டா, இவர் தான் இந்தியாலே அழகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சிவானி வந்து, இவர் தான் உலகத்திலே அழகுன்னு சொல்லாதீங்க, என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உன் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லாதமா, நான் அவரை இந்தியாலே அழகுன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க. இந்த செக்மெண்ட் ஜாலியா போச்சு. ரியோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை படிக்கிறாரு. கேப்டன்சி டாஸ்க் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்க போது, இதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2 பஸர் இருக்கும், அதில் 1-on-1 வந்து நிற்கணும். பிளாஸ்மா டிவியில் ஒரு அறிவுபூர்வமான குவஸ்டின் இருக்கும். 10 செகண்ட் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் யார் லாஸ்டாக வின் பண்ணுறாங்களோ அவங்களே இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் 1-on-1 பேட்டிலில் ரொம்பவே சிறப்பாக விளாண்டாங்க. இதில் ஃபைனலாக அனிதா இந்த வாரம் கேப்டன்சிக்கான டாஸ்க் ஜெயிக்கிறாங்க. அனிதா டீம் பிரிக்கிறாங்க, யாரெல்லாம் எந்த டீமுக்கு சேர்ந்தது. பிக் பாஸ் ஆரிய ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு முதல்ல கூப்பிடுறாரு. நம்பரிங் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் அவர் வந்ததுனால அவர் இந்த வாரம் எவிக்ஷன்ல இருந்து சேவ் பண்ணப்படுறாரு. அவருக்கு பதிலா காரணத்தோட ஒரு ஆளை நாமினேட் பண்ணணும். அங்க உள்ள போர்ட்ல இருந்து அவர் ஜித்தன் ரமேஷ சூஸ் பண்றாரு. அடுத்தது பாலா உள்ள போறாரு. அவர் கேபிய நாமினேட் பண்ணிட்டு வராரு. லாஸ்டா அர்ச்சனா போறாங்க. ஏன்னா சனம் இந்த வாரம் எவிக்ட் ஆனதுனால அர்ச்சனா 3வது ஸ்பாட்டுக்கு முன்னேறாங்க. அவங்க உள்ள போனப்போ ரியோ, ஆஜித், சோம் 3 பேர்ல இருந்தா ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதுனால அவங்க சோம நாமினேட் பண்ணிட்டு வராங்க. அர்ச்சனா கண்டிப்பா லவ் பெட்ல ஒரு ஆளை நாமினேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாலாக்கு கிளியரா தெரியும். அதனால அர்ச்சனா சோகமா உட்கார்ந்துருக்கத பார்த்தோன்னே கார்டன் ஏரியால அர்ச்சனாவை பார்த்து கலாய்க்கிறாரு. உள்ளர ரியோ ரொம்பவே சோகமா இருக்காரு. ஏன்னா அவரை மட்டும் ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிடவே இல்லையாம், மத்த எல்லாரும் உள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு தலையெல்லாம் சீவி ரெடியா இருந்தாரு. ஆனா பிக் பாஸ் எல்லாரும் லிவிங் ரூம்ல வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அனிதா கேப்டன் அப்படிங்கறதுனால அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து விடுபடுறாங்க. ஜித்தன் ரமேஷ் கேபி பேர்லாம் வரப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கேபி இதை கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க 3 பேர் போய் மீதி உள்ள நபர்கள்ல இருந்து 3 பேரை ஸ்வாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிய வருது. கார்டன் ஏரியால ஜித்தன் ரமேஷ் மற்றும் ரியோ போய் பாக்குறப்போ அந்த நாமினேட் ஆன போர்டு அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கேபி ரியோ சோம் எல்லாருக்கும் எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அர்ச்சனா ஒரு பக்கம் நிஷாட்ட, நான் உள்ள போனப்போ எனக்கு எல்லாரும் வேண்டியவங்களா இருந்தாங்க, கண்டிப்பா அதுல இருந்து நான் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும், நான் தான் சோம நாமினேட் பண்ணேன், இது எனக்கு பாரமா இருக்கு, அவனை கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு சைட் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைட் சோம் கார்டன் ஏரியால அர்ச்சனா போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. காலையில இருந்தே என்கிட்ட பேசல, என்னதான் ஒருவேளை நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆரி மற்றும் பாலா கார்டன் ஏரியால லவ் பெட்ல இருந்து 4 பேர் நாமினேட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. பாலா, இன்னும் 2-3 வாரம் தான் சிவானியையும் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றப்போ ஆரி, உனக்காச்சும் இத்தனை நாள் சிவானி இருந்தா, ஆனா நான் இத்தனை நாளா ஸ்ட்ரெஸ் சிங்கிளா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள நம்ம சொல்ற மாதிரி நீயும் சிவானிய உன்னோட இமோஷனல் கேம்ல கொண்டு வராத அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கறாரு. ஃபேரா விளாண்டு யார் வேணுமோ கப்ப ஜெயிச்சுட்டு போவோம், அது சின்ன பையனா இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காம்படிட்டர்கிட்ட தான் தோத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் பெட்டை டார்கெட் பண்றதுக்கு எதிரிகளா இருந்த 2 பேரு இப்போ ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அர்ச்சனா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் படிக்கிறாங்க. டீம் ஏ டீம் பி அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ்
ரெண்டா பிரியனும் முடி வடிவுல ஒரு கயறு அமைக்கப்பட்டிருக்கும். ரெண்டு டீம்ல இருந்தும் ஒரு ஒரு நபரை அதுல தொங்குறதுக்கு அனுப்பணும். ஒரு பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்கும், அதுல அந்த டீம் நபர்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணணும். யார் அதிக நேரம் அந்த கயறுல தொங்குறாங்களோ அவங்களே இதோட வெற்றியாளர். இது ஒரு பசர் டு பசர் டாஸ்க். இதோட நடுவரா ஜித்தன் ரமேஷ் மற்றும் ஆஜித் இருப்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஆரி மற்றும் பாலா இந்த டாஸ்க் ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க. பசர் அடிச்சதுக்கு அப்புறம் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. பாலா 1:29 நொடிகள் நின்று இருக்காரு. அதே மாதிரி ஆரி 2:41 நொடிகள் நின்று இந்த டாஸ்க டீம் பிக்காக ஜெயிச்சு கொடுக்கிறாரு. அவங்களுக்கு அந்த கம்பெனி சார்பா கிஃப்ட் ஹாம்பர்ஸ் வழங்குறதோட இந்த எபிசோட் நிறைவடையுது. 60 நாட்கள் கடந்த நிலையில போட்டி கடுமையாயிருக்கு, அதனால நாமினேஷன் ப்ராசஸ் வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் யார் போவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம டெய்லி பிக் பாஸ் அப்டேட்ஸ் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.